காரைக்குடி அருகே உள்ள ஊர் பள்ளத்தூர். இங்கு வசித்து வருபவர்தான் முனியாண்டி. இவர் விவசாயியாக இருக்கிறார். முனியாண்டி தன் மகன் கார்த்திகேயனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். டிப்ளமோ படித்துவிட்டு சிங்கப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் கார்த்திகேயன். அங்கு தன்னுடன் வேலை பார்க்கும் பெர்டிலிஸ் என்ற இந்தோனேஷியா நாட்டைச் சேர்ந்த பெண்ணை காதலிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக காதலித்து வாழ்க்கையில் ஓரளவு உயர்ந்தவுடன் அந்த பெண்ணை கல்யாணம் செய்ய வீட்டில் அனுமதி கேட்டிருக்கிறார். பெற்றோரும் சம்மதம் தெரிவித்துவிட்டனர். இதனையடுத்து 2 வீட்டாரும் கலந்து பேசி நாள் குறிக்கப்பட்டது. பள்ளத்தூரிலேயே கல்யாணம் என முடிவானது. தமிழ் கலாச்சார முறைப்படி சம்பிரதாயப்படி இந்த திருமணம் நடத்தலாம் என கூறப்பட்டது. அதன்படியே ஏற்பாடும் நடைபெற்றது. தழைய தழைய பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு நகைகள் மாலை பூச்சூடி பெர்லிஸ் வந்திருந்தார். நண்பர்கள் பெரியவர்கள் புடைசூழ கார்த்திகேயன் பெர்லிஸுக்கு தாலி கட்டினார். மணமக்கள் இருவரும் பெற்றோர் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். இது குறித்து கல்யாண பெண் பெர்லிஸ் கூறும்போது, எனக்கு தமிழ் கலாச்சாரம் ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. அதனால் நமக்கு கல்யாணம் நடக்கும் முறை இந்த முறைப்படிதான் இருக்க வேண்டும் என கார்த்தியிடம் நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன். அப்படித்தான் இப்போது நடந்திருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு குறைதான், என் அம்மா அப்பாவுக்கு விசா பிரச்சனை என்பதால் அவர்களால் கல்யாணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால் என்ன, நாங்கள் 2 பேரும் இந்தோனேஷியாவுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வருவோம். தமிழ்நாட்டு மருமகள் என சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது என கூறியிருக்கிறார்.